வெல்கம் டு அஸ்பென்ஸ் கம்யூனிட்டி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கிராம வங்கிகள் விடைவாய்ப்பு வச்சிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பேங்க் எக்ஸாமாக ஐபிபிஎஸ் அவங்க தான் நடத்துவாங்க இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பெஸ்ட் செலெக்ஷன் அவங்க தான் நடத்துவாங்க இப்போது வந்துட்டு என்ன என்னென்ன வேக்கன்சி விட்ருக்காங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு ஆஃபீஸரு அதாவது மேனேஜர் அப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மூணு வேகன்சி விட்ருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அதுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே தேவையில்லை அதை பற்றி தான் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம் வரிசையாக பார்ப்போம் இப்போது வந்துட்டு எந்தெந்த பேங்க்கெலாம் உள்ளே வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமாக நாற்பத்தி மூணு பேங்க் உள்ளே வந்திருக்கு அதில் நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரையும் தமிழ்நாடு கிராம பேங்க் அது உள்ளே வந்திருக்கு அடுத்ததாக இதுக்கான வயது வரும்னு சொல்லி பார்த்தோம்னா மல்டி பர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் மல்டி பர்பஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது அன்னைக்கு கணக்குப்படி பதினெட்டு டு இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இதெல்லாம் வந்துட்டு ஜென்ரலுக்கு அதுவே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷனு அதுவே ஓபிசியாக இருந்தால் மூணு வருஷம் ரிலாக்ஸேஷனு இங்கே பிசிஎம்பிசி டிஎன்சின்னு நம்ம சொல்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரையும் ஓபிசின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் வேறு எதுவும் தேவையில்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓபிசி சர்டிவிகேட் வேணுமான்னு கேட்டால் கிடையாது நீங்கள் இன்டர்வியூலாம் போவீங்களா அப்போ ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்பாங்க ஸோ எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்கு வந்துட்டு எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது அப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டரில் நாலேஜ் பண்ணுற அளவுக்கு ஒர்க் இருந்தால் அது வேணும்னு சொல்லியிருக்காங்க அது டிசைரபிள் தான் அது கட்டாயம் கிடையாது அது இருக்கலாம் இருக்காமே போகலாம் அது இருந்தால் கொஞ்சம் முன்னுரிமை தருவாங்க அவ்வளோதான் எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்கல அதுவே அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்துட்டு ஒரு டிகிரி கம்ப்ளீ கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும் அப்புறம் வந்துட்டு அந்த அவங்க என்னென்ன கோர்ஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த கோர்ஸில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்புறம் மேனேஜருக்கும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அது தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க உங்களுக்கு அடுத்ததாக எக்ஸாம் ஃபீஸு இதுதான் ஒரு மண்டையை காய வைக்கிற மாதிரி இருக்குது எஸ்சி எஸ்டி அப்புறம் பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் வந்துட்டு நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா ஃபீஸு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு பொறுத்தவரையும் அதே மற்ற கே மற்ற கேண்டிடேட்ஸு மற்ற கேட்டகரியில் இருப்பாங்களே ஓபிசி ஜென்ரல் அவங்களுக்குலாம் வந்துட்டு எண்ணூற்றி ஐம்பது ரூபா ஃபீஸு இதுதான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ அடுத்ததாக இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் ரீசனிங் நியூமெரிக்கபிலிட்டி அதாவது ஃபஸ்ட் அப்ஜெக்டிவ் அப்புறம் மெயின் ரெண்டு எக்ஸாம் இருக்கும் அது ஆஃபீஸ் அரிஸ்டண்டாக இருந்தாலும் சரி மேனேஜராக இருந்தாலும் சரி மொத்தம் ரெண்டு எக்ஸாம் அந்த எக்ஸாம்லாம் வந்துட்டு தமிழில் தான் நமக்கு வைப்பாங்க இங்கிலீஷில் எழுதணும் அவசியம் இல்லை நம்ம தமிழில் வந்துட்டு டிக் பண்ணிட்டே வந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதுக்கு விருப்பம் இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு யாரும் அப்ளை வேணாம் அது உங்கள் இஷ்டம் அப்ளை பண்ணுறதும் பண்ணாததும் அடுத்ததாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் நீங்கள் இங்கிலீஷ் ஹிந்தி அப்புறம் தமிழ் இந்த மூணு லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதிக்கலாம் நம்ம தமிழ்லேயே எழுதிக்குவோம் அதுதான் நமக்கு பெட்டர் இங்கிலீஷ் செஞ்சால் இங்கிலீஷ் செஞ்சிக்கிங்க அது உங்கள் இஷ்டம் வேக்கன்சிஸ் பார்த்தோம்னா ஆல் ஓவர் இந்தியா எட்டாயிரம் ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரையும் ஆஃபீஸ் அஸ்ஸ்டாண்டுக்கு பார்த்தோம்னா எஸ்சிக்கு நாற்பத்தொம்பது வேக்கன்சி எஸ்டிக்கு ரெண்டு வேகன்சி அப்புறம் ஓபிசிக்கு எழுபது இடபிள்யூஸ்க்கு ஒரு இருபத்தாறு மொத்தமாக நூற்றி பத்து மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க அங்கிட்ட பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரிஸ்மெண்ட் அவங்களுக்குலாம் அங்கே ஒரு முப்பத்தி எட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஆஃபீஸர் கையில் பொறுத்தவரையும் அதாவது மேனேஜர் அவங்கள பொறுத்தவரையும் வேகன்சி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்சிக்கு ஒரு பதினோரு வேக்கன்சி எஸ்டிக்கு ஆறு வேக்கன்சி ஓபிசிக்கு இருபது வேக்கன்சி அப்புறம் இடபிள்யூஎஸ் அவங்களுக்கு ஏழு வேக்கன்சி மொத்தமாக முப்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆஃப்லைனில் பண்ண தேவையில்ல ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் ஐபிபிஎஸ் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும் ஐபிபிஎஸ் டாட் இன் அந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ யூடியூப்பில் இருக்குது எதுவும் அப்ளை பண்ணுறதுக்கு வீடியோ வேணும்னா கேளுங்க நம்மளும் ஒன்று போடுவோம் அப்ளை பண்ணுற டேட் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கடைசி டேட்டு இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது ஜூலை இருபத்தி ஒன்றாந்தேதி அடுத்ததை வந்துட்டு பேமெண்ட்டுக்கும் அதே டேட் தான் எந்த விதமான சேஞ்சஸ் இல்லை இந்த அட்மிட் கார்டு கால் லெட்டர் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா ஆகஸ்ட் பன்னெண்டாம் பன்னெண்டாம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க அதாவது ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் இந்த எக்ஸாம் நீங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம் எழுத போவீங்களா அதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுப்பாங்க அந்த கால் டிக்கெட் வந்து ஆகஸ்ட் பன்னெண்டு டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிறாங்க அதே வந்துட்டு அந்த ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் அது எப்போ இருக்குன்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தொம்போதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு டேட்டில் இருக்கும் அப்படியே வரிசையாக எல்லா எக்ஸாமுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த நோட்டீஸும் அப்புறம் அப்ளை பண்ணுற லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஃபோனில் அப்ளை பண்ண முடியாது அந்த இது அக்செப்ட் ஆகாது அதனால் கம்ப்யூட்டர்லேயே இல்லை லேப்டாப்லேயே அப்ளை பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ இதுக்கான எக்ஸாம் சென்டர் பொறுத்தவரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் மதுரை நாகர்கோவில் நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் இதெல்லாம் வந்துட்டு அப்ஜெக்டிவ் எக்ஸாமுக்கு அதே மெயின் எக்ஸாம் சொல்லி பார்த்தோம்னா சென்னை மதுரை திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஸோ அப்ளை பண்ணும்போது ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கோங்க ஃபோட்டோ சைனு அப்புறம் தம்பி எம்ப்ரெஷனு அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க அந்த சைஸு குறைச்சிக்கிட்ட அப்புறம் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னதில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இது போன்ற பல வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வரும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்